ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம கிளாஸ் நைன்த்தோட லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஸோ லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸோட எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ரைட் ஸோ நான் ஃபஸ்ட் சம் நோட் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் எஸாமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவி அண்ட் பி சிடி ரெண்டு லைன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க அண்ட் இந்த வேல்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க ரைட் ஸோ இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னாக்கா ஏபிஎஸ் பேரல் டு சிடி ரைட் ஸோ நான் ஆல்ரெடி என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துட்டேன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அண்ட் வெர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஓகேவா ஸோ அதனால் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணுன்னா இது பார்லர்ன்னு ப்ரூவ் பண்ணும் ஸோ பார்லர் எனக்கு ப்ரூவ் பண்ணோம்னா எனக்கு எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூஸ் தெரியணும் ரைட் ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் தெரியணுனாக்கா எப்படி ஃபைன் பண்ணலாம் இப்போது பாருங்கள் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுதா இது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது ஸோ இது ஒரு இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஸோ எப்போல்லாம் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் தே வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல் இல்லையா ஸோ வை இஸ் ஈக்வல்ஸ் டு ஒன் தேர்ட்டி டிகிரி ரீசன் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஓகேவா ஸோ வை ஃபைன் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஸோ எக்ஸ் ஃபைன் பண்ணுனாக்கா ரெண்டுவே இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எக்ஸ் இஸ் இக்வல்ஸ் டு ஒன் எயிட்டி லீனியர் பேர் போடலாம் ओके प्लस् एक्स इजीवल टू वन एटी डिग्री रीजन लीनियर पारो लीनियर पर्न अम इजीवल एटी डिग्री सो एक्स एस इक्वल टू वन एटी मैनस्िफ्टि डिग्री एक्स एस इक्वल टू वन थी डिग्री ओके कई क ரைட் இப்போ நான் பேரல் ப்ரூவ் பண்ணோன்னா ஒன்றும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இப்போ எக்ஸ் தேர்ட்டினாக்கா இதுவும் ஒன் தேர்ட்டி ஓகேவா இது ரெண்டுமே ஒன் தேர்ட்டி இருக்கிறதுனால வீ கேன் சே ஏபிஎஸ் பேரல் டு சீரி ஒன்று கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வச்சு ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா இங்கே ஜெட் ஷேப் தெரியுதுங்களா இங்கே ஒரு ஜெட் ஷேப் ஸோ இது ரெண்டும் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஓகேவா ஸோ எக்ஸ் இஸ் இக்வல்ஸ் டு ஒய் இஸ் இக்வல்ஸ் டு ஒன் தேர்ட்டி டிகிரி ரைட் So x equals to y is equals to 130 degree. So since alternative interior angles are equal a b is parallel to C D. So that's our first sum. Okay. Easy clear in the sum. So now next sum. Okay. So now second sum.

y is equals to 3a and z is equals to 7a ok va wow. so now ipo this z now we can say this is also z because uh, cd is parallel to ef and corresponding angles are equal right so if our corresponding angles are equal means we can say uh, y plus z is equals to 180 degree reason linear pair Okay, so y plus z is equals to 180 reason linear part. Now y is 3a plus 7a is equals to 180 degree. So 10a is equals to 180 degree, right? So a is equals to 18 degree. So now a is So we can find y is equals to 3a is equals to 18 into 3.

எந்த ஒரு கொஷனாக இருந்தாலும் கொஷனை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக படிச்சுட்டு என்னென்ன கிவன் அப்படின்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ அது பேரல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாமா இல்லை கரஸ்பாண்டிங் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து பற்றி கொஞ்சம் டீப்பாக யோசித்தா மட்டும் தான் சொல்யூஷன் கிடைக்கும் எடுத்தோன்னே சொல்யூஷன்லாம் கிடைக்காது ஓகே அட் த சேம் டைம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்லாம் என்னது ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ்னா எழுதுன்னு அந்த அந்த அதெல்லாம் நல்லா க்ளீனாக தெரிஞ்சால் மட்டும் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஸோ தெரியலனா கூட ஒரு வாட்டி நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதை மறக்கக்கூடாது எப்பவுமே ஓகே ஸோ சமைக்கு போகலாம் ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஏபிஎஸ் பேரல் டு சிடி கிவன் இஎஃப்எஸ் பர்பனிகுலர் டு சிடி இதுவும் கிவன் பர்பர்னிகுலருன்றதுனால நான் இங்கே ஸ்கொயர் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் இது மாதிரி ஸ்கொயர் வரைஞ்சோன்னாவே நைன்டி டிகிரி ஓகேவா

ஏபி வந்து சிடிக்கு பரலனா எனக்கு இங்கே ஜெட் ஷேட் தெரியுதா ஸோ நான் என்ன சொல்லலாம் ஏஜிஇ வந்து ஜிஇடிக்கு ஈக்குவல் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஸோ ஆங்கிள் ஏஜிஇ இஸ் is equals ஆங்கிள் ஜிஇடி இஸ் is equals ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ரீசன் ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஓகே now ஜிஇஎஃப் ஸோ ஜிஇஎஃப் ஸோ இந்த ஆங்கிள் நான் ஃபைன் பண்ணும் ஸோ நல்லா கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள் இங்கேருந்து இந்த டோட்டல் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து நான் நைன்ட்டி மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும் கரெக்டாக ஸோ ஆங்கிள் ஜிஇஎஃப் எஸ் இக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஜிஇஎஃப் எஸ் இக்குவல்ஸ் டு ஜிஇடி மைனஸ்

ஸோ இது எனக்கு லீனியர் பேராக தெரியுதா இது எனக்கு தெரியும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ நான் இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணுமா ரைட் ஸோ நான் linear பேர் இது இது ரெண்டு சம் adjacent angle ஆங்கிளோட சம் ஒரு straight லைன் ஃபார்ம் ஆகுது ஸோ லீனியர் பேர் யூஸ் பண்ணலாம் ஸோ plus angle ஏஜிஇ ப்ளஸ் ஆங்கிள் is equals ஒன் எயிட்டி டிகிரி reason linear bar. Okay, so one twenty six plus angle EGF is equals to one eighty degree angle EGF is equals to one eighty degree minus one twenty six degree. So this is equals to four ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த சம் ரைட் ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க ஸோ நெக்ஸ்ட் சாங் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஸோ ஃபோர்த் கொஸ்டினோடய டயக்ராம் வரைஞ்சிட்டேன் ரைட் ஸோ இதை சால்வ் பண்ணும் இதில் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணணும் ஆங்கிள் கியூஆர்எஸ் ஸோ இந்த க்யூஆர்எஸ் ஃபைன் பண்ணுன்னா நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் ட்ரா அ லைன் லெட் த லைன் பி இது ஏ இது பி ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏபி பார்லல் டு பிக்யூ பார்லல் டு எஸ்டி ரைட் ஸோ ஏபிஸ் பார்லல் டு பிக்யூ எஸ்டி ரெண்டுத்துக்குமே பார்லலாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணும் ரைட் ஸோ நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இந்த ஆங்கிள் ஒன் அண்ட் இந்த ஆங்கிள் டூ ரைட் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்போலாம் லைன்ஸ் பார்லராக இருக்கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸோட சா 180 in a madhya c shaper right so in the c shape okay so pq is parallel to ab means uh, 110 degree plus angle 1 is equals to 180 degree reason Interior angle right. Ipo angle 1 is equals to 180 degree minus 110 degree. So this is equals to 70 degree. So right. Ipo next. Uh, ST is parallel to AB. So 130 degree plus angle 2 is equals to 180 degree. So ஆங்கிள் டூ இஸ் இக்வல்ஸ் டூ ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் ஒன் தேர்ட்டி டிகிரி ஸோ ஆங்கிள் டூ இஸ் இக்வல்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி ஸோ ஆங்கிள் ஒன் ஆங்கிள் டூ ரெண்டுமே ஃபைன் பண்ணியாச்சு ரைட் இப்போ நான் இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணும் தட் மீன்ஸ் க்யூஆர்எஸ் ஸோ க்யூஆர்எஸ் ஃபைன் பண்ணுனால் இப்போ ஆங்கிள் ஒன் ப்ளஸ் இந்த க்யூஆர்எஸ் அண்ட் ஆங்கிள் டூ மூணுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுதா ஸோ இப்போ லீனியர் பேர் யூஸ் பண்ணும் Angle 1 plus angle 2 plus angle QRS is equals to 180 degree. Reason linear path. Right. If angle 1, how look at each So angle 1, 70 degree plus 50 degree plus angle QRS is equals to 180 degree. 70 plus 50, 120 degree. So angle QRS is equals to. ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஸோ திஸ் இஸ் இக்குவல்ஸ் டு சிக்ஸ்டி டிகிரி அவ்வளோதான் ஃபோர்த் சாங் ஈஸியாக இருக்குல்ல ஓகே ஸோ நான் இப்போ செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ நான் ஃபிஃப்த் கொஸ்டின் ஸோ ஃபிஃப்த் கொஷனோடய diagram ட்ராப் பணிட்டு நான் ஓகே ஸோ இதில் சொல்லியிருக்காங்க ஏபி வந்து சிடிக்கு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏபிஎஸ் பார்லல் டு சிடி அப்புறம் ஃபிஃப்டி டிகிரி ஒன் டுவெண்ட்டி செவன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வீ ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஓகேவா ஸோ ஓகே ஸோ ஆஸ் யூஸ்வல் எப்பெல்லாம் பார்லர் கொடுக்குறாங்களோ ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள் இருக்கான்னு செக் பண்ணும் ஸோ எனக்கு இந்த ஃபிஃப்டி டிகிரி அண்ட் எக்ஸை பார்த்தா ஜெட் ஷேப் கிடைக்கிதா ஸோ ஐ கேன் சே எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபிஃப்டி ஸோ எக்ஸ் இஸ் இக்குவல்ஸ் டு ஃபிஃப்டி டிகிரி ரீசன் Alternative interior angle. Okay. So I x find panite. Next. Again, in our z shape kede kede in, z shape. Ha. Right. So that means 50 plus y is equals to 127. So 50 plus y is equals to 127. Same reason. Alternative interior angle. Okay va. ஸோ so, y is equals to ஒன் டுவெண்ட்டி 50 மைனஸ் equals டிகிரி ஈக்குவல்ஸ் degree. Okay. So, டிகிரி ஓகே ஸோ எனக்கு எக்ஸும் கிடைச்சிருச்சு ஒயும் இது அவசியம் இல்லை இந்த வேலை தான் சால்வ் Angle sum property ப்ராப்பர்ட்டி use யூஸ் பண்ணலாம் இல்லை எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் எனி வே வீக் Okay. ஓகே ஸோ நான் நெக்ஸ்ட் சம் ஓகே ஃபைன் இப்போ next last சம் ஸோ இந்த லாஸ்ட் சம்மில் வந்து இது ஒரு மிரர் சம் ரைட் ஸோ மிரர் சம்மில் சொல்லியிருக்காங்க ஏவியிலருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த பியில் டச் பண்ணிட்டு அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகி டீல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதில் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஏபி இஸ் பேரல் டு சிடினு ப்ரூவ் பண்ணும் ஸோ இதை நான் பேரல் ப்ரூவ் பண்ணுறேன் இப்போ மிரர் சம்மில் எப்போவுமே இது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுனாவே இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிலுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ நான் அது ரெண்டுத்தையும் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணுறேன் இல்லை ஆங்கிள் ஒன்

ஸோ எனக்கு ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு ஆங்கல் வாய் ஸோ ஆங்கிள் எக்ஸை நான் எப்படி எழுதலாம் ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்வல்ஸ் டு ஆங்கிள் பிசிடி ஓகேவா ஸோ இப்போ ஏபிசி வந்து பிசிடிக்கு ஈக்குவல் மீன்ஸ் ஐ கேன்சே ஏபிஇஸ் பேர்லல் டு சிடி சென்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர்